ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்வீட் வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். எந்தவித நட்ஸுமே இன்றைக்கி வந்து பயன்படுத்தி செய்ய போகிறது இல்லை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காய் வந்து இது மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் துருவி கூட எடுத்து வச்சுக்கோங்க. கீறி எடுக்கிறப்ப அதில் தேங்காய் சிரட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்து நல்லா வந்து கத்தியால் சீவி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஏலக்காய் 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காயோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப வேணாம்னா ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இது நல்லா அரைப்படுறதுக்காக தான் நம்ம பாலும் சேர்த்துருக்கோம். இது கூடவே 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதே மிக்சி ஜார்லேயே 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது 3 முட்டையுமே இதில் வந்து சேர்த்தாச்சு. இப்போது இதில் 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 3 முட்டையில் செய்கிறோம், ஸோ அதனால் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் பால்லாம் தனியாக எடுத்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மெத்தடு. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏற்கனவே நம்ம தேங்காய் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் முட்டை சுகர்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாக அரைஞ்சி வந்துடும். அவ்வளோதான், அதிகமான பாத்திரம் எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த ஒரு மிக்சி ஜார்லேயே நம்ம எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி வரும். ஸ்டாண்டை சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது வட்டலப்பம் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வட்டலப்பம் வெந்ததுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இப்போது வட்டலப்பம் இன்னும் நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா அப்படியே லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் தண்ணி வச்சு நம்ம ப்ரீஹீட் மாதிரி பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை வந்து இதில் அப்படியே மெதுவாக தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக சென்டராக பார்த்து அந்த ஸ்டாண்டில் வச்சாச்சு. இதுக்கு மேலே மூடிலாம் போட தேவையில்லை. சும்மா அப்படியே வச்சு நம்ம குக்கர் மூடியை வச்சு மூடிக்கலாம். குக்கரை மூடி விசில் வச்சு 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வட்டலப்பம் நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ 8 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வட்டலப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை குக்கர்லேருந்து மெதுவாக எடுத்து வெளியில் வச்சுருங்க. கத்தியை வச்சு சுற்றியும் இதை மாதிரி நெம்பி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ வட்டலப்பம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து விழுந்துரும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து விழுந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக புசு புசுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாயில் வச்சோடனே அப்படியே சூப்பராக கரையும். பாதாம் முந்திரின்னு எந்த விதமான நட்ஸும் நம்ம பயன்படுத்தி செய்யலை, வெறும் பொட்டுக்கடலை வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஈத் ஸ்பெஷல் வட்டலப்பம் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஈஸியான சுவையான ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஃபார்முலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.